ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரலாறுல மராத்தியர்கள் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் மராத்தியர்கள் அவங்க வந்து எப்படி பேஷுவாக களை மாறினாங்க அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண இந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாஜகான் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா சிவாஜியின் தந்தையும் அகமது நகர் பிஜப்பூர் ஆகிய அரசுகளின் அதியா அதிகாரியாகவும் பணியாற்றியவர் தான் பார்த்திங்கன்னா ஷாஜி பான்ஸ்லே அவருடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா சிவாஜி இவர் பார்த்திங்கன்னா ம மராத்திருக்கு பார்த்தீங்கன்னா புகழ் சேர்த்தவர் முகலாயரை பார்த்திங்கன்னா அச்சமடையை செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு வீரன் சிரிந்த போர் வீரராகவும் மிக சிறந்த தளபதியாகவும் வந்து இருந்தார் கொரில்லா போர் முறைக்கு வந்து இவர் வந்து தலைவராகவும் இருந்தார் கொரில்லா போர் முறைனா என்னென்னா மறைந்திருந்த தாக்குதல் அந்த முறை வந்து இவர் வந்து தலைவராக இருந்தார் இவங்க என்னென்ன வரிலாம் அந்த மராத்தியர்கள் வந்து என்னென்ன வரிலாம் வசூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சர்தேஷ் முகி என்ற வரிகளை வந்து வசூல் பண்ணாங்க பேஷ்வாக்கள் பேஷ்வாக்கள்னால் பிரதம அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க இந்த பிரதம அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா உண்மையான அதிகாரம் பார்த்திங்கன்னா சிவாஜியினோட பேரன் அதாவது ஷாகுவின் காலத்திலருந்து உண்மையான அதிகாரம் பெற்று பேஷ்வாக்களாக இருந்தாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் அதாவது மூன்றாம் பாணிப்பட போர் நடக்கும்போது இவங்க பார்த்திங்கன்னா மராத்தேர்கள் வந்து தன்னுடைய இதை வந்து இழந்துட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பக்தி இயக்கம் இந்த பக்தி இயக்கம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரில் பரவி இந்த பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வந்து உதவிச்சு இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கோர் பக்தி இயக்கத்தில் வந் பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியவர்களில் குறிப்பிடத்தக்கோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ் இவங்க மூன்று பேரும் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கோர் இதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மராத்தர்களிடையே ஒற்றுமை வளர்ப்பதில் பார்த்திங்கன்னா மராத்திய மொழியும் இலக்கியம் வந்து உதவி செஞ்சது அந்த இந்த பக்தி இயக்கம் இந்த பக்தி இயக்கம் பெரியவர்களால் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களுக்கு வந்து பாடல்களை தொகுத்தாங்க அதாவது மராத்தி மொழியில் எழுதிய பாடல்களை வந்து இந்த பக்தி இயக்கத்தை பெரியவர்கள் தொகுத்து இது பண்ணாங்க இப்போ வந்து சிவாஜி சிவாஜி பார்த்திங்கன்னா எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் வந்து பிறந்தாங்க இவங்களுடைய தாயை தாயார் பார்த்திங்கன்னா ஜிஜாபாய் இவங்களுடைய பாதுகாப்பில் தான் வந்து இவர் வளர்ந்தார் இவருக்கு வந்து ராமாயணம் மகாபாரதம் கதைகள்லாம் சொல்லி இவர் ஒரு நல்ல ஒரு இதுவாக வளர்த்தாரு வளர்த்தாங்க அவங்க அம்மா அவங்களுடைய ஆசிரியரும் குருவுமான தாதாஜி கொண்டதேவ் வந்து இவருக்கு வந்து பயிற்சிலாம் அளித்தாங்க குதிரையேற்றம் போர்க்கலை அரசு நிர்வாகம் எப்படி செய்கிறது அப்படின்ற பயிற்சிலாம் வந்து சிவாஜிக்கு கொடுத்தாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சில் அதாவது தன்னுடைய பதினெட்டாவது வயதில் இராணுவ பணியில் வந்து இவர் வந்து முதலடி எடுத்து வச்சார் இவர் வந்து பூனேக்கு கரைய அருகில் உள்ள கோண்டுவானா கோண்டுவானா கோட்டையை வந்து கைப்பற்றி வெற்றி கொண்டார் அது மட்டும் இல்லாமல் தோர்வானா கோட்டையையும் ரேக்கார் கோட்டையும் கைப்பற்றினாங்க இவருடைய குரு அதாவது வந்து தாஜாஜி கொண்ட தேவ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று ஒம்பதில் வந்து இயற்கை எழுதிட்டாங்க அதுக்கப்புறமா சிவாஜி வந்து முழுமையான சுதந்திரம் பெற்றவராக மாறிட்டாங்க இவருடைய தந்தைக்கு சொந்தமான கோண்டதேவ் என்பவரால் நிர்வகிக்கப்பட்ட வந்து ஜாகிரையும் பார்த்திங்கன்னா இவர் வந்து பெ பெற்றுட்டார் இவருடைய இவருடைய வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவழி காலாட்படை வீரர்களே தான் பார்த்திங்கன்னா இவருடைய வலிமையாக தெரிஞ்சாங்க அவர்களோட உதவியுடன் பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து பூனைக்கு அருகே இருந்த பல கோட்டைகளை வந்து கைப்பற்றினாங்க அதுக்கப்புறமா முகலாயர் வசம் இருந்த புரந்தர் கோட்டையும் கைப்பற்றினார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் பார்த்திங்கன்னா மராத்திய தலைவர் சந்திர ராவ் மோர் என்பவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த ஜாவாலி என்ற பகுதியும் வந்து இவர் வந்து கைப்பற்றினார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் பார்த்திங்கன்னா பிஜப்பூர் தலை தளபதி அப்சல் கான் என்பவர் வந்து கொலை செஞ்சு அங்கே இருக்க பகுதியை வந்து கைப்பற்றினார் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணில் வந்து முகலாய தளபதி கான் என்பவரை வந்து காயப்படுத்தி அவரையும் வந்து துரத்தி அடிச்சிட்டார் இவர் யார் இந்த முகலாய தளபதி ஷெஷ்டகான் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட மாமனார் தான் பார்த்தீங்கன்னா கான் அடுத்தது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அரபிக்கல்லில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை வந்து சூறையாடி அந்த தனது படைகளை அனுப்பி அதை வந்து சூறையாடிட்டார் அதாவது கொள்ளையடிச்சிட்டாங்க இந்த அடுத்து பார்த்திங்கன்னா சிவாஜியும் அவுரங்கசீப்பும் சிவாஜி பார்த்திங்கன்னா சூரத்து சூரத்து கொள்ளையடித்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து எதிர் நடவடிக்கைகளை இறங்க ஆரம்பிச்சுட்டா அதன் மூலமாக பார்த்திங்கன்னா சிவாஜியை அழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய் சிங்கை வந்து அவருடைய அந்த தளபதியை வந்து அனுப்பிச்சு அங்கேருந்து சிவாஜியை வந்து க கைது செய்து அவர் என்ன பண்ண அவமானப்படுத்தப்பட்டு திரும்ப அவர் என்ன பண்ணார் ஒரு பழக்குடியில் ஒளிஞ்சி தப்பிச்சிட்டார் சிவாஜி சத்ரபதி அதாவது சத்ரபதினு சிவாஜி தான் சொல்லுவாங்க சத்ரனா குடை பதினா தலைவன் அல்லது பிரபு இந்த சத்ரபதி என்ற சொல் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது இதோடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசன் அல்லது பேரரசன் என்பது தான் இதோடைய பொருள் இது குறிப்பாக எந்த மராத்தியர்களுக்கு பயன்படுத்துவாங்க எந்த மராத்தியர்களுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சிவாஜி என்பவருக்கு தான் வந்து இந்த பெயரை வந்து பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சூரத் நகரில் கொள்ளையடித்தார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் வந்து சிவாஜி என்று சத்திரபதி என்ற பட்டத்தோடு மணிமுடி சூடிக்கொண்டார் இந்த முடி சுட்டு விழா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெய்கார் கோட்டையில் தான் வந்து இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் முடி சுட்டு விழா நடந்தது இவருடைய மகன் சாம்பாஜி இவருடைய மகன்தான் அடுத்தது ஆட்சிக்கு வராரு ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு காய்ச்சல் காரணமாக பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து இறந்துட்டாரு அவருக்கு கீழ் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா மூன்று அரசியல் மூன்று வட்டங்கள் கொண்ட அரசியல் முறை இருந்துச்சு அதோடைய மையமாக வந்து சிவாஜி இருந்தார் ஃபஸ்ட்டு வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் துன்புறுத்தப்படுவதை வந்து இவர் வந்து அனுமதிக்கலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேரடி நிர்வாகம் மேற்கொள்ளலை அவர் மேல் அதிகாரம் பெற்றிருந்தாலும் அவர் வந்து நேரடியாக வந்து நிர்வாகத்தை மேற்கொள்ளலை அதில் பார்த்தீங்கன்னா சவுத்து ச சர்தேஷ்முகி என்ற வரி வசூலிக்கப்பட்டது இதில் வந்து சவுத் வந்து ஒன் பை ஃபோர் பாதுகாப்பு கட்டணமாக அதான் நாலில் ஒரு பங்கு பாதுகாப்பு கட்டணமாக வசூலிக்கப்பட்டது பத்தில் ஒரு பங்கு வந்து அரசருக்கு கட்டணமாக வைக்கிறது தான் வந்து சர்தேஷ் முகி மூன்றாவது வட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொள்ளையடிப்பது மட்டுமே வந்து அவருடைய நோக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிராமங்களை வந்து நிர்வகி பார்த்திங்கன்னா தேஷ்முக் என்பவர் மூலம் வந்து நிர்வகிக்கப்பட்டது இதுல பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருந்து நூறு வரையிலான அந்த கிராமங்களை பார்த்திங்கன்னா இவருடைய தேஷ்முக் என்பவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது கிராம தலைவரை வந்து பட்டியல்னு சொல்லுவாங்க இவருடைய ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்திங்கன்னா அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் பட்டியல் என்பவர் வந்து இருந்தாங்க அவருக்கு உதவி புரியறதுக்கு பார்த்திங்கன்னா கணக்கர் கணக்கர் அப்புறம் குல்கர்ணி குல்கர்ணி என சொல்லப்படக்கூடிய ஆவண காப்பாளர் இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க ராணுவன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் முதுகெலும்பாக பார்த்திங்கன்னா காலாட்படை இருந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து குதிரைப்படையும் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராணுவம் ராணுவத்தை தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா இராணுவத்தின் முதுகெலும்பாக பார்த்திங்கன்னா காலாட்படை இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குதிரைப்படை வந்து வர ஆரம்பிச்சுது அடுத்தது பார்த்திங்கன்னா அஷ்டபிரதான் அஷ்டபிரதான்னா என்னென்னா எட்டு அமைச்சர்களை கொண்ட குழுக்கு பேர் தான் வந்து அஷ்டபிரதான் சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா அஞ்சில் மூணு பங்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கும் அஞ்சில் ரெண்டு பங்கு பார்த்திங்கன்னா அரசாலும் வந்து வரி வசூலிக்கப்பட்டது இதில் பார்த்திங்கன்னா நீதித்துறை நீதித்துறை வந்து சிவில் சர்வீஸில் இருந்துச்சுன்னா அது வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து கூட்டி கிராம குழுக்கள் மூலமாக வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் குற்றவியல் சிவில் இது குற்றவியல் பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்து சட்ட நூல்கள் மூலமாக வந்து இது விசாரிக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு அஷ்ட பிரதான் சொன்ன எட்டு பேர் அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்த் பிரதான் அல்லது பேஷ்வான்னு சொல்லக்கூடிய பிரதம அமைச்சர் அமத்யா அல்லது மஜும்தார் என்று சொல்லப்படக்கூடிய நிதி அமைச்சர் இதை கொடுத்து எது என்னன்னு கேட்பாங்க சுர்னாவிஸ் அல்லது சச்சீவ் அது வந்து செயலர்னு சொல்கிறாங்க வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர் சர்இ நௌபத் அல்லது சேனாதிபதி சேனாபதினா தலைமை தளபதி சுமந்த் அல்லது சுபீர் துபீர் இங்கே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி பண்டிட்ராவ்னா தலைமை அர்ச்சகர் அடுத்தது சாம்பாஜி சிவாஜியோட மகன் தான் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி சிவாஜிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அனாஜி தத்தாவோட வந்து சச்சுருவு ஏற்ப சச்சுருவு காரணமாக வந்து அவர் கூட வந்து போரிட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பாஜி வந்து அரசு ஆட்சி குறிப்பை ஏற்றாரு இந்த குடும்ப சண்டையினால் வந்து சி சிறைப்புகளெலாம் நிறைய ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் மார்வார் மார்வாரில் இருக்கக்கூடிய ரத்தோ ரத்தோர் குடும்பத்தைச் சேர்ந்த துர்காதாஸ் என்பவரும் அவுரங்கசீப்போட மகன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ராவுக்கு வந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா சாம்பாஜி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் வந்து பாதுகாப்பாக வை தங்க வை வச்சுருந்தாரு ஔரங்கசீப் பார்த்திங்கன்னா சாம்பாஜி சாம்பாஜி வந்து ஒழிச்சு கட்டணும் முடிவில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து ஔரங்கசீப் வந்து தக்கணம் வந்தார் இவருடைய முக்கிய நோக்கம்னு பார்த்திங்கன்னா பிஜப்பூர் கோல்கொண்டாவின் தான் பார்த்திங்கன்னா ஔரங்கசீப்போட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா சாம்பாஜியை கைப்பற்றி அவரை பார்த்திங்கன்னா சித்திரவதை பற்றி கொலை பண்ணிட்டாங்க சாம்பாஜி என் பாதுகாவலனாக இரு இருந்தவர் யாருன்னா கவி கலாஷ் கவி வந்து அவருக்கு பாதுகாவலனாக இருந்தார் ஷாகு மகாராஜா ஷாகு மகாராஜா யார்னா சிவாஜியோட பேரன் தான் பார்த்தீங்கன்னா ஷாகு ஆயிரத்தி எழுநூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் ஆட்சி புரிஞ்சார் இவர் பார்த்திங்கன்னா ஷாகு பார்த்திங்கனா ஷாகு என்பது பொருள் அப்படின்னா நேர்மையானவர் என்பது பொருள் இவர் இது இந்த நேர்மையானவர் அப்படின்னு வச்சவர் யார்னால் இந்த அவுரங்கசீப் தான் அடுத்தது பேஷ்வாக்கள் பேஷ்வாக்கள் பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர்கள் ஃபஸ்ட்டு வந்து பா பாலாஜி விஸ்வநாத் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் வந்து பேஷ்வாவாக ஆனார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது வரைக்கும் இருந்தார் இவர் முதல் தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வருவாய்த்துறை அலுவலகராக வந்து பணி புரிஞ்சாரு அதுக்கப்புறமா வந்து பாஜிராவ் வராரு இவருடைய மகனான பாலாஜி விஷ்ணு அந்த மகன் வந்து பாஜிராவ் வந்து ஆட்சிக்கு வராரு இவர் பணியமைத்தவர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இருபது வயதாக இருக்கிற நிலையிலே பார்த்தீங்கன்னா ஷாகு வந்து இவருக்கு வந்து பணியமர்த்தி கொடுத்தாரு இவங்க பார்த்தீங்கன்னா பா பாஜிராவ் பார்த்தீங்கன்னா பேரரசு ஷாகுவிற்கும் தனது தந்தையான பாலாஜி விஸ்வநாத்துக்கும் தமக்கு விசுவாசமாக இருந்த கேக் வாட் ஹோல்கார் சிந்தியா இவங்களுடைய குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகாரங்களை வழங்கினாங்க இவருடைய முக் இவங்களுடைய முக்கிய மராத்திய குடும்பங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேக் வாட் கேக் வாட் வந்து பரோடாவில் இருக்குது பான்சிலே பார்த்திங்கன்னா நாக்பூரில் இருக்குது ஹோல்கார் வந்து இந்தூர் சிந்தியார் சிந்தியா பார்த்தீங்கன்னா குவாலியர் பேஷ்வா வந்து புனே இவங்களாம் வந்து இங்கே மராத்திய குடும்பங்கள் மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக வந்து போர் பிரகடனம் செஞ்சார் பா பாஜராவு அதுக்கப்புறமா மகாராஷ்டிராவின் அரசன் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவனாக பார்த்திங்கன்னா ஷாகு வந்து அங்கீகரிப்பதில் அங்கீகரிப்பதில் வந்து பாஜரா வந்து வெற்றி கொண்டாரு அதுக்கப்புறமா வந்து சவுத்து தர்ஜ சர்தேஷ் முகி ஆகிய கப்ப தொகைகள்லாம் வந்து மராத்தி அதிகாரிகளை வந்து சட்டப்பூர்வமாக வசூலிக்க முடிஞ்சது நிதி நிர்வாக செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா பாஜரா வந்து பூனேவை மைய மையப்படுத்தினார் இதனால் பார்த்திங்கன்னா தக்காளம் பகுதியிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் கப்பங்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடிஞ்சிது அதுக்கப்புறமா மராத்தியர்களின் படை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கும் குறைவான குதிரை வீரர்களை தான் கொண்டு இருந்துச்சு பீரங்கி படைகள்லாம் பார்த்திங்கன்னா இதில் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்காக வந்து மாறிச்சு அவருக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாலாஜி பாஜிராவ் பாலாஜி பாஜிராவ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது வரைக்கும் ஆட்சி புரிஞ்சாரு இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ஷாகு வந்து இறந்துட்டாரு இந்த இவருடைய பூனை நகரம் பார்த்திங்கன்னா தலைநகரமாகவும் சத் சத்தாரா அன்று என்றும் மாறியுது ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைகளுக்கு வந்து தற்போது பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ் தான் பார்த்தீங்கன்னா தலைமை தலைமையேற்று நடத்தினார் அதுக்கப்புறமா வந்து இவருடைய வ வட எல்லை பகுதி எது வரைக்கும் பரவி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டெல்லி டெல்லி பஞ்சாப் வரைக்கும் வந்து பரவி இருந்துச்சு இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது என்னென்ன என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னட தமிழ் தெலுங்கு பகுதிகள்லாம் இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்துச்சு அதுக்கப்புறமா ப இந்த இதை பணியெல்லாம் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலர்கள் ஆகியோரை தான் அமர்த்தப்பட்டிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா மராத்திய தளபதி ரகுஜி ரகுஜி பான்ஸ்லே பார்த்திங்கன்னா தலைமையில் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிப்பதை வந்து நோக்கமாக கொண்ட படைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது அடுத்து பார்த்திங்கன்னா பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் இதில் வருவாய் வருவாய்த்துறை நிர்வாகம் பார்த்திங்கன்னா காம விஸ்தார் என்பவர் மூலம் வந்து இந்த முக்கிய அதிகாரிகள் வந்து கொண்டிருந்துச்சு இது பார்த்திங்கன்னா பேஷ்வாக்களால் வந்து இவர் வந்து பணியமர்த்தப்பட்டார் அடுத்தது பார்த்திங்கன்னா சில எழுத்தல்களும் பணியாளர்களும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பணியமர்த்தப்பட்டாங்க வருடம் ஏலம் பார்த்திங்கன்னா வருடம் ஒரு முறை வந்து இந்த வரி வசூல் இது பண்ணுறதை வந்து ஏலமாக வந்து விடப்பட்டிருந்துச்சு இந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்த வ வசூல் தொகையில் பார்த்திங்கன்னா மூன்றில் ஒரு பங்குல இருந்து சரி பாதி வரை வந்து முதலீடு செய்யணும் அந்த ஏலத்தை எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யணும் இல்லை கடன் வாங்கியாச்சு வந்து இதில் முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க மராத்தியர்களின் வீழ்ச்சி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு டெல்லிக்கு இல்லை பாணிப்பட்டில் தான் வந்து இதோடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது ஆப்கானியர்களின் அரசர் அகமது ஷா அப்தாலி அப்தாலி வந்து இதை வந்து தடுக்க மு தடுக் தடுக்க செஞ்சார் இவங்க இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்டு முறை வந்து படையெடுத்தார் இந்த எட்டு முறையில் வந்து இவங்க மராத்தியர்கள் வந்து எப்படியோ போர் புரிஞ்சு காப்பாற்றிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து மூன்றாம் பாணிப்பட்டு போர் என்ற போர் மூலமாக பார்த்தீங்கன்னா இவரு இவங்களாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க மராத்தியர்கள் வீச்சுக்கு இதுதான் வந்து மூன்றாம் பாணி போர் தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு இவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க தேங்க்யூ